ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த வருஷம் பரிவட்ட மரியாதைய என் பேத்தி ஆதிராவுக்கு கொடுத்துருங்க. என் குடும்பத்தில் எனக்கு அப்புறம் அவதான் எல்லாமே. அது எப்படி? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உங்க இஷ்டப்படி சட்டுன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்களா? உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் கேட்கணும்ல. ஆமா, எல்லார்கிட்டயும் கலந்து பேசிதானே முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எப்படி ஆதிரன்னு முடிவெடுத்தீங்க? ஏ சரண்யா, என்ன பேசுற நீ? சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரதாக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டம் மரியாதை அவளுக்கு அப்புறம் யாருக்கு கிடைக்கணும்? அவதான் முடிவு பண்ண முடியும். வீட்டுல வேற பொண்ணுங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாட்டிக்கு அப்புறம் பேத்திதான். இது என்னவோ வேணும்னே பண்ற மாதிரி இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வெளிப்படையா சொல்லு. உனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு. ஆமா, ஏன் எனக்கு கிடைக்க கூடாதா? முடியாது. அவங்க குடும்ப வழியில ஆதிரா தான் நேரடியான வாரிசு. ஆதிராக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்ன்றது முறை. நான் எனக்கு தோன்றத சொன்னேன், இது ஒரு தப்பா? தோன்றத கேக்குறதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளையா? பேரம் பேத்தி எடுத்துட்ட, இன்னும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. எதை எங்க சொல்லணும்னு கொஞ்சம் கூட இங்கே தான் தெரியல உனக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னு சொல்லி தர வேண்டாம். மா, விடுங்கம்மா. எது முறையோ அதை செய்யட்டும், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஐயா, நீங்க ஒரு முறை நடைமுறையை சொல்லிடுங்க ஐயா. நம்ம பரம்பரையில தாய் சொல்லுதா மூத்த சொல்லு, முன்னோர்கள் சொல்லு மூதாதையர் சொல்லு. அதனால அம்மா என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அப்படியே நாம ஆமோதிக்கணும். அதான் நமக்கு விதிக்கப்பட்டது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.